மகேந்திர சிங் தோனி கேப்டனாக இருந்த காலகட்டத்தில் பல திறமையான வீரர்கள் இந்திய அணிக்கு அறிமுகமாகி சாதிக்க தொடங்கினார்கள் விராட் கோலி ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா பும்ரா ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற பலர் தோனியின் தலைமையில் இந்திய அணிக்கு அறிமுகமாக அசத்தி வருகிறார்கள் இதில் கோலி ரோஹித் சர்மா ஆகியோர் உலகத்தரம் வாய்ந்த பேட்ஸ்மேன்களாக திகழ்ந்து வருகிறார்கள் டெஸ்டில் அஸ்வின் தான் பெஸ்ட் ஸ்பின்னர் அதேபோல் ஆல்ரவுண்டர்களில் ஜடேஜாவை மிஞ்ச ஆள் கிடையாது பும்ராவின் துல்லியமான ஏக்கரை எதிர்கொள்ள பேட்ஸ்மேன்களும் திணறி வருகிறார்கள் மேலும் சிலரும் சாதித்து வருகிறார்கள் அவர்களில் ஹர்திக் பாண்டியாவும் ஒருவர் இவர் தோனியின் அறிமுகமான ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான அறிமுகப் போட்டியில் முதல் ஓவரிலேயே இருபத்தோரு ரன்களை விட்டுக் கொடுத்து இவர் மீது நம்பிக்கை வைத்து மேலும் இரண்டு ஓவர்களை கொடுத்தார் ஹர்திக்கும் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் அடுத்த விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்களையும் கைப்பற்றி அசத்தினார் அத்தொடரில் மொத்தம் மூன்று போட்டிகளில் மூன்று விக்கெட்களை மட்டுமே வீழ்த்தியிருந்தார் களமிறங்க வாய்ப்பும் கிடைக்கவில்லை இந்நிலையில் குறித்த ஹர்திக் தற்போது சில நினைவுகளை பகிர்ந்துள்ளார் அதில் முதல் ஓவரிலேயே ரன்களை வாரி வழங்கினேன் இதனால் இதுதான் எனக்கு கடைசி ஓவராக இருக்கும் என எண்ணிக்கொண்டே நின்றிருந்தேன் அப்போது திடீரென்று அழைத்து கையில் பந்தை கொடுத்தார் நானும் நம்பிக்கையை பந்து வீசினேன் அத்தொடரில் என்னால் மட்டுமே கைப்பற்ற முடிந்தது எனவும் கூறினார் மேலும் பேசிய இவர் பேட்டிங் அடுத்தடுத்து எனக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று கவலையும் இருந்தது அப்போது அருகில் வந்த தோனி கோப்பை தொடருக்கு உன்னை நிச்சயம் தேர்வு செய்வேன் என கூறினார் எனது திறமையை அவர் சரியாக கணித்திருந்தால் இதனால் தான் என்னால் அடுத்தடுத்து சிறப்பாக செயல்பட முடிந்தது எனவும் தெரிவித்துள்ளார் சிறுவக்கு இது போன்ற கிரிக்கெட் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா நம்ம உடனே ட்ரெண்ட் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்